கோவையில் பட்டதாரி இளைஞர்கள் சிலர் ஒன்று சேர்ந்து மழலையர் பள்ளி ஒன்றை தொடங்கி ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக கல்வி வழங்கி வருகின்றனர். இதுகுறித்து செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழகம் முழுக்க பெரும்பாலான அரசு பள்ளிகளின் தரம் அதல பாதாளத்திற்கு சென்று கொண்டிருப்பதன் காரணமாக தனியார் பள்ளிகளை நோக்கி பெற்றோர்கள் படையெடுக்கின்றனர். இந்த சூழலை பயன்படுத்தி தனியார் பள்ளிகள் கல்லூரி படிப்புக்கு நிகரான கட்டணத்தை வசூலித்து கொள்ளை லாபம் அடைகின்றனர். இந்நிலையில் தரமான கல்வியை தனியார் பள்ளிக்கு நிகராக தங்கள் கிராமத்து குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சிவகங்கை அருகே கள்ளராதினிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பட்டதாரி இளைஞர்கள் சிலர் இலவச மழலையர் பள்ளியை தொடங்கி அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளனர். ஏன்னா எல்லாருமே தனியார் பள்ளி மோகம் சொல்லி இங்கிருந்து பஸ்ல ஏத்தி விடுவோம், 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் பஸ் வழியா தான் போயிட்டு படிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது. இதுக்காக நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கிற எல்லாரும் எங்களுடைய இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம பள்ளியை ஏதாவது நம்ம குழந்தைங்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்து இதனால வெளியில போற பிரச்சனைகள் இப்போ நீங்கிருச்சு. நாங்களே எங்களுடைய தனிப்பட்ட முறையில் நல்ல டீச்சர்ஸை செலக்ட் பண்ணி இப்போ அவங்களுக்கு நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட முறையில் சம்பளம் கொடுத்து இப்போ எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக அரசு பள்ளிகளில் படிக்கும் பிள்ளைகளுக்கு பள்ளி படிப்பை நிறைவு செய்து கல்லூரியில் நுழையும் போது ஆங்கில வழி கற்றல் என்பது பெரும் சவாலாக இருக்கிறது. இதற்கு காரணம் பள்ளி படிப்பின் தொடக்கத்திலேயே அவர்களுக்கு முறையான ஆங்கில அடிப்படை இலக்கணத்தை கற்பிக்காததுதான். தனியார் பள்ளிகளில் 3 வயதிற்குள்ளேயே சேர்க்கப்படும் குழந்தைகளுக்கு தாய்மொழியான தமிழை போதிக்கிறார்களோ இல்லையோ ஆங்கில அடிப்படை அறிவை தரமாக கற்றுக் கொடுத்து விடுகிறார்கள். இதன் காரணமாகவே கிராமத்து பெற்றோர்கள் கூட வட்டிக்கு கடன் வாங்கி தனியார் பள்ளிகளில் தங்கள் பிள்ளைகளை சேர்க்கின்றனர். அந்த பள்ளிகள் வழங்கும் ஆங்கில அடிப்படை கல்வியை அரசு பள்ளிகளிலும் வழங்கினால் ஏழை குழந்தைகள் எந்த சிரமமும் இன்றி உயர்கல்வியை கற்க முடியும். அப்படி ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் கள்ளராதினிப்பட்டி இளைஞர்கள் இந்த இலவச மழலையர் பள்ளியை தொடங்கியுள்ளனர். வெளிநாடுகளில் வசிக்கும் தங்கள் நண்பர்களின் நிதி உதவி பெற்று கிராம மக்களின் ஆதரவோடு இந்த பள்ளியை அவர்கள் நடத்தி வருகின்றனர். தரமான ஆங்கில பயிற்சியுடன் அடிப்படை கல்வியை வழங்கிய பின் தங்கள் கிராமத்திலேயே உள்ள அரசு பள்ளியில் குழந்தைகளை சேர்க்க சொல்லி பெற்றோர்களை ஊக்குவிக்கின்றனர். தற்போது அந்த இளைஞர்களின் கோரிக்கை எல்லாம் தாங்கள் நடத்தும் இந்த இலவச மழலையர் பள்ளிக்கு அரசு அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்பதுதான். இப்ப எங்களுக்கு என்ன தேவை, கவர்மெண்ட் இப்ப கவர்மெண்ட்ல இருந்து நாங்க வேற எதையும் காசு பணமோ எதிர்பார்க்கல. நாங்க இப்ப எல்லா ஊர்லயும் இதே மாதிரி இளைஞர்கள் முன் வந்து செய்யணும், அரசை எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கறதுதான் எங்களுடைய இப்ப ஒரு இதுக்கு முன்னோடியா இருக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய செயல்பாடா இருக்கு. இப்ப அரசுட்ட இருந்து நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா இதுக்கு அரசு உரிமை வேணும், அரசு உரிமம் எங்களுக்கு வேணும். இந்த பள்ளிக்கூடத்தை எல்கேஜி யூகேஜி இப்போ நடத்திக்கிட்டு இருக்கோம், இது அரசுடைய உரிமம் மட்டும் எங்களுக்கு தேவை, அதுக்கு மட்டும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா போதும். இதுபோன்ற இளைஞர்களை இனம் கண்டு அரசாங்கம் அவர்களின் செயல்களை ஊக்குவிக்க வேண்டும். அதே சமயம் அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்துவதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு.